வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறேன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகிறதுக்கான ஒரு எளிய விஷய பரிகாரத்தை தெரிஞ்சுக்க போறோம். திருமண தடை இருந்துச்சுன்னா அது விலகிறதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல காரிய தடை பத்தி பார்ப்போம். இது ஒரு விஷயமா வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே செல்லும்போது அந்த விஷயம் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும். அனைவருக்கும் ஏற்ற எளிய சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் விஷயமாக வெளியே செல்வதற்கு முன், நீங்கள் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா நீ வெளியே போகிற வாங்குறீங்க, இல்லைன்னா இது கொடுக்க போகிறீங்க, இல்லை வந்து யாராவது தரேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயமா வெளியே போகிறீங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி கல்கண்டு அப்படி இல்லைன்னா சாக்லேட்டை கொஞ்சம் சிறிது கையில் எடுத்து சென்று வழியில் இனிப்பை அந்த சாக்லேட் இல்லைனா கல்கண்டை வந்து ஏதாவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த காரியம் சக்ஸஸாக முடியும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை என்பர்களே. போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனால் கையில் நீங்கள் ஒரு சாக்லேட் இல்லைனா கல்கண்டு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப தந்துடும். ஏதாச்சும் ஒரு சின்ன குழந்தை ஏதாச்சும் போயிட்டு இருந்துச்சு, இல்லை வந்துட்டு இருந்துச்சு, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயமாக முடியும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பது. அடுத்து திருமண தடை விலகிறதுக்கான எளிய ஒரு பரிகார முறையை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். திருமண தடை உள்ள ஆண் பெண் இருவருமே சரி, பௌர்ணமி நாளில் வரும் தினப்பிரதோஷ வேலை, சரிங்களா, பௌர்ணமி நாளில் வர தினப்பிரதோஷ வேலையில் திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் சிவன் கோயிலில் உள்ள நந்திக்கு அபிஷேகம் செஞ்சு கோவிலுக்கு வரும் வயதான சுமங்கலி பெண்களிடம் இனிப்பு குங்குமம் அவர்களுக்கு கொடுத்து மஞ்சளும் அவர்களுக்கு கொடுத்து ஆசி பெற வேண்டும். கொடுத்து நந்தி பகவானை முடிச்சுட்டு கொடுத்து வழிபடணும். நந்தி பகவானை வழிபாடு செய்ய தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த நாம் சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி பிரதோஷ வேலையில் வந்து நீங்கள் திருமலவாயில் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்களே தெரியும். அன்றைக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நந்திக்கு அபிஷேகம்லாம் கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்கா இல்லையான்றது கூட நீங்கள் கேட்டு வெரிஃபை பண்ணி கொடுத்து கூட நீங்கள் அன்றைக்கி தாராளமாக போகலாம். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் அந்த மாசிலாமணீஸ்வரர் சிவன் கோவில், சரியா நண்பர்களே. இது போன்று ரகசிய குறிப்புகள் அடுத்தடுத்து பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாராத கடன்கள் வசூலாகிறதுக்கான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.